वेलकम टू ऑरेंज कैंडी नम पाकपो रेसिपी वो टी कड़काजा वो मुटकोस केक कट केकूंगा सो वा सेवान पुरुष सीम पाक वो ना अर कप अल्वक वो सकते सो फर्स्ट वो नम्बर सक पड़ी और ड्रैन मिक्सि जार கூடவே வந்து அள்ள ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரையோட சேர்த்து அதவும் பொடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சக்கரைய வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு ஏலக்காவும் அதல வந்து நல்லா பொடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு முட்டைய வந்து உடைச்சு அந்த சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த முட்டையும் சக்கரையும் சேர்த்து நல்லா வந்து ब्लेंड பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸில அடுத்ததா வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கால் கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் இதோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்புறமா இதல வந்து நம்ம முட்டையும் சக்கரை கலவையும் வந்து இதல சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம இது வந்து நல்லா mix பண்ணி விடுங்க பாருங்க அப்ப கூட நம்ம மாவு வந்து ஃபுல்லா நல்ல ஈரமாகாது கொஞ்சம் ட்ரையா இருக்கு சோ அதனால வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இதல பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இதுவும் வந்து நம்ம நல்லா mix பண்ணி விடலாம் நம்ம இத பாருங்க நல்லா mix பண்ணி விட்டோம்னா நம்ம மாவு வந்து தல தலன்னு ரெடி ஆயிடுச்சு சோ இது வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 1/2 an hour ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் சோ இது மாதிரி தல தலன்னு mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதல வந்து இப்போ இதுக்கு நல்லா நம்ம கஜடா உப்பி வரதுக்காக வந்து நம்ம சோடா மாவு சேர்க்கணும் அதுல சோ இதல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் சோடா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுறலாம் அந்த மாவை இந்த மாதிரி நம்ம மாவு வந்து mix பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து இது நல்லா ஊற விட்டுறலாம் हाफ एन हर आरें नम वो ना वो ऊरी नम्बर रवल ईर पद ना उपड़ी सोडा पटा मैं वो ना रेसा ऐना अब नम्बर वो कुछ ईर पदों कई वो पिछड़ी उरंट पिटा है कुछ ड्रई आक वो नम कु मैदा सेतुकल फर्स्ट वो टेबल स्पून सेकल अदार देवपा उन्न को मैदा से மாவு வந்து கையில உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து ட்ரை ஆகணும் சோ கொஞ்சம் கொஞ்சமா மைதா சேர்த்து நம்ம வந்து mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா மைதா ஆட் பண்ணோனே இது ஃபுல்லா உள்ளலாம் ட்ரை ஆ இருக்காது வெளியில மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் கையில பிடிக்கிற மாதிரி உள்ள வந்து அந்த சக்கரையோட பிசுபிசுப்பு இருக்கதா செய்யும் சோ இப்போ பாருங்க நம்ம கையில கூட லேசா பிசைஞ்சு பார்க்கலாம் பாருங்க கையில எல்லாம் ஒட்டல நல்லா வெளியில ட்ரை ஆயிடுச்சு நம்ம மைதா தடவுனதனால சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து இப்போ நம்ம இது வந்து உருண்டை பிடிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து கையில வந்து நல்லா எண்ணெய் தடவி தான் இது வந்து உருண்டை பிடிக்கணும் நம்ம பாருங்க நல்லா கையில எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சுக்கங்க ரொம்ப பெருசா பிடிக்காதீங்க ஏன்னா அது வந்து நம்ம சோடா கலந்ததால எண்ணெயில போட்டோம்னா நல்லா ரேஸ் ஆகி உப்பும் சோ அதனால வந்து சின்னதாவே பிடிச்சுக்கங்க பாருங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்மூத் பாலா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி கரடுமுரடான உருண்டை இருந்தா கூட பரவாயில்ல அது மேலே வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டு மார்க் போட்டுருக்குங்க அதனால தான் இத வந்து கட் கேக்னு கூட சொல்வாங்க சோ இது வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு சோ வாங்க இத நம்ம எண்ணெயில பொரிச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சூட் அதாவது மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சுக்கிறோம் சோ அப்பதான் வந்து நம்ம கஜடா வந்து உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் அப்புறம் வெளியிலயும் நல்லா கிறிஸ்பா இருக்கும் ரொம்ப சூடான எண்ணெயில போட்டீங்கன்னா வெளியில சீக்கிரமா கறிக்கிடும் உள்ள வந்து வேகாம இருக்கும் சோ பாருங்க இதே மாதிரி வந்து நம்ம மீதி மாவும் வந்து பேட்ச் பை பேட்சா போட்றலாம் பாருங்க நம்ம கஜடா வந்து நல்லா ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கலர் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம கட் பண்ண இடத்துல வந்து நல்லா வந்து அது வந்து அதுக்கு வந்து நல்லா வெந்து ரெடியா இருக்கு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வந்து மெதுவா நல்லா நாலா பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆகற மாதிரி திருப்பி திருப்பி வந்து வேக வைங்க பார்க்கிறதுக்கே அருமையா இருக்கு வாசமும் வந்து சூப்பரா இருக்கு நல்லா வந்து பசி வந்து குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளவு அழகா அந்த கிராக்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கே
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். நம்ம பாருங்க நல்லா சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம கஜடா பார்க்கறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது, வாசமும் நல்லா ஜம்முன்னு இருக்குது. அவ்வளோ தாங்க நம்ம டீ கஜடா வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த கிராக்ஸ்லலாம் எவ்வளோ நல்லா அழகாக அந்த கடலை வந்திருக்க மாதிரியே வந்திருக்கு. பாருங்க ஒன்று உடச்சி காமிக்கிறேன் நான். பாருங்க வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பார்க்கறதுக்கு, அப்புறம் உள்ளே உள்ள அவ்வளோ நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.